அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வராகி எண்ணெய் வழிபாடு எப்படி செய்யணும் பணம் சேர்வதற்காக ஒரு ரகசிய வழிபாடு பண்ண போகிறோம் அது எந்த வழிபாடு அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே போதும் வராகி இன்னைக்கு இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி எதற்காக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து நமக்கு சுக்கரஹோரை இருக்கும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்வது நமக்கு எப்போதுமே செல்வங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து வரக அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் வந்து மொச்சா பயிர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நெய்வேத்தியம் வைத்துக்கொள்ளலாம் அல்லது மற்ற தானியங்களும் வைத்துக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் வெற்றிலை பார்க்கும் வாழைப்பழம் மட்டும் வைத்தால் போதும் பால் ஏதாவது இனிப்பானது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் பேர்ச்சி வைத்தால் கூட போதும் வைத்து வராக மனதார பிரார்த்தனை செய்துட்டு படம் இருக்கிறவங்க படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க படம் இல்லாதவங்க தீபம் மட்டும் ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் போதும் அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அர்ச்சனை செய்ய நினச்சிங்க அப்படின்னா வராகி அன்னைக்கு காயத்ரி மந்திரமோ அல்லது மூல மந்திரமோ அல்லது வராகி நாமத்தை ஓம் ஸ்ரீ வராகி நமகம் அந்த நாமத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அல்லது அல்லது நம்ம வந்து மலர்கள் இருக்கும் பார்த்திங்களா மல்லிகை மலர் செவர்லி மலர்கள் என்ன மலர்கள் உங்கள் கையில் இருக்குதோ அதை வைத்து கூட நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் வீட்டில் எப்போதுமே செல்வங்கள் நிலைத்திருக்கும் வெள்ளிக்கிழமை வராகி வழிபாடு அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி பவுல் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு பரப்பிக்கோங்க கல்லுப்பு பரப்பிட்டு ஐந்து அல்லது ஒன்பது அல்லது ஏழு என்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து குத்தி குத்தி வைக்கணும் மொட்டு வந்து மேலே இருக்கணும் கீழே வந்து அந்த காம்பை குத்தி வைக்கணும் ஐந்து இது நீங்கள் ரவுண்டாகவும் குத்தி வச்சுக்கலாம் அல்லது நேர் நேராகவும் குத்தி வச்சுக்கலாம் வைத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணத்தை ஈர்த்து தரக்கூடியது அந்த கல்லுப்பு கிராம்பு பச்சை கற்பூரம் இது வந்து ஒரு ரகசிய பரிகாரமாகவே இருக்குது பணத்தை ஈர்த்து தரக்கூடியது கட்டாயமாக பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது இன்று இரவு எட்டு மணிக்கு வராக வழிபாடு செய்துட்டு நீங்கள் இதை பண்ணிவிட்டு பூஜேரியிலையும் வைக்கலாம் அல்லது கேஷ் பாக்ஸ் கிட்ட பீரோலேயே வைக்கலாம் அல்லது நம்ம கிச்சனில் கூட இதை வைத்து கொள்ளலாம் இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்துட்டு வைத்த பிறகு இது எப்போ எடுக்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலையை எடுத்துடலாம் மாலையோ அல்லது காளையும் நீங்கள் எடுத்து அதை வந்து கால்படாத இடத்துல தண்ணீரில் போட்டுடலாம் அந்த கிராம்போட சேர்த்து தான் போட்டுறணும் போட்டுருங்க அதற்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அடுத்த வரி வரைகின்ற வெள்ளிக்கிழமே நீங்கள் வைக்கலாம் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வீட்டில் கிடைக்கும் பணம் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கண்ணாடி பவுல் இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடி பவுலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரையகன் பற்றிய தகவலும் பூஜ்ய முறைகளில் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரைகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து வளர்ப்பிற பஞ்சமி வருது அந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் அது பார்க்காதவங்க என் டி கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி